என்னோட கண்ணோட ரெக்கவரிக்கு கலிக்கமும் சப்போர்ட் அதையும் ஒதுக்க முடியாது சரிங்களா. இங்கே எவ்வளோ பேர் கலிக்கம் போட்டுக்கிட்டு போன ஞாயிற்றுக்கிழமை மீதி பேர்லாம் ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக போய் எங்கேயாவது கலிக்கம் போகிறதா அப்படின்னு இல்லையா அப்படின்னு நினச்சி வரல இல்லையா. அது எவ்வளோ பெரிய மருந்துங்கிறத சில விஷயங்கள் நம்ம வீட்டு அதான் சொன்னேன். நான் 20 வருஷமாக எல்லாருக்கும் கொடுத்த ஐட்ராப்பு நான் ஒரு தடவை கூட கண்ணில் போட்டு பார்த்ததே கிடையாது. ஒரு தடவை கூட நான் என் கண்ணை போட்டு பார்த்ததே கிடையாது. எவ்வளோ பேஷண்ட் கொடுத்துருக்கேன் எவ்வளோ பேரை என்னென்னமோ நான் ரெக்கவரி பண்ணியிருக்கோம். நான் பர்சனலாக யூஸ் பண்ணதே கிடையாது. ஒரு சூழ்நிலை நம்மளே அதை யூஸ் எடுத்து யூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தோம். அந்த மாதிரி கழிக்க நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது 30 ரூபாய்க்கு கிடைக்குது என்கிற ஒரு காரணத்தில் கழிக்கிறத பெருசாக நம்ம மதிக்கிறதுல கழிக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய மருந்து. அது கண்ணுக்கு மட்டும் இல்லை கம்ப்ளீட்டு உடம்புக்கு சளி பிடிக்காது ஜுரம் வராது தலைவலி வராது மொத்த தலைவலி இருக்காது பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்காது வெள்ளப்படாது உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு சூடு குறையும் கோபம் குறையும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்கின் நல்லா இருக்கும் இன்னும் அடிக்கிட்டே போகலாம். ஸோ இதை எனக்கு கேட்டால் மாதத்துக்கு 2 தடவை போட்டால் நல்லது அட்லீஸ்ட் 1 தடவை போகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா 1 தடவைனாலும் போட்டுங்க சரிங்களா. ஸோ கழிக்கவும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. வேறு ஏதாவது கேள்வி இல்லை இன்னும் கேள்விகள் ஓகே பொறுமையாக இருந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி சந்தோஷம் வாழ்வார்கள் வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். கண்ணை பற்றி இல்லை உடல் நலத்தை பற்றி எதை வேணாலும் கேட்கலாம். எனிதிங் என்னம்மா யாருக்கு ஆ சொல்லிக்க இந்த மாதிரி கேள்வி பாடுறத கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு திரும்ப நிறைய கேள்வி கேட்பேன் அது பொதுவாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி கேள்வி கேட்காம வேறு ஏதாவது ஜென்ரலைஸ்டாக கேள்வி கேட்குங்க. எனக்கு முடிஞ்சால் வலிக்கிறது கேட்டிங்கன்னா நான் எப்படிலாம் கேள்வி கேட்பேன் முதல்ல பப்ளிக்கில் கேட்கக்கூடாத ஒரு கேள்வி கேட்பேன் உங்களுக்கு என்ன வயசாக இருந்துச்சு சரிங்களா. இதை பப்ளிக்கில் கேட்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் அது தனிப்பட்ட கேள்வியாக இருக்கும். பொதுப்படையாக நீங்கள் உணவை பற்றி கேட்கலாம் உங்களோட உடல் நலத்தை பற்றி கேட்கலாம். இப்போ உங்கள் இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு முடி வலிக்குது. ஸோ அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா நீங்கள் காலையில் சாப்பிட்றது இல்லை முதல்ல அது சாப்பாட்டை காலையில் சாப்பிட சரிங்களா. காலை சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முடி வலி குறையும். காலை சாப்பாடை 8:30 மணிக்குள்ளே சாப்பிட்டீங்கன்னா உங்கள் முட்டி வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா. நீங்கள் காலையில் 8:30 மணிக்குள்ளே சாப்பிட்றது இல்லை இல்லையா. 8:30 மணிக்குள்ள 9 மணிக்குள்ளே சாப்பிடுவீங்க அதை 8:30 மணிக்குள்ளே சாப்பிடுங்க. கொஞ்சம் வெயிட்டை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். நிறையா சுரைக்காய் சாப்பிடுங்க நிறையா முள்ளங்கி சாப்பிடுங்க. கொஞ்சம் ஈவினிங்கில் காலையில் நேரத்தில் பொலாத்துங்க வாக்கிங் பெருசாக போவாங்க நான் உலாத்துங்க சரிங்களா. நிறையா நீர் சத்து உள்ள காய்கறிகள் சாப்பிடுங்க. நீர் சத்து உள்ள காய்கறிகள் ஒன்று ரெண்டு சொல்லுங்க பார்ப்போம். ஓசு நீர் சத்து உள்ள காயா ஓகே. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா யாராவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து எந்தெந்த காய்கறிலாம் கார்டு முடியுதோ அதெல்லாம் நீசத்து உள்ள காய்கறி பாட்டில் கார்டு ஆஷ் கார்டு ஸ்னேக் கார்டு ஸ்பாஞ்ச் கார்டு ஓகே அதெல்லாம் நீசத்து உள்ள காய்கறி ஓகே. அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாட்டை மாற்றுங்கம்மா சரியாயிருங்க. கேழ்வர்கள் நிறையா சாப்பிடுங்க. தோசை சாப்பிட்றது சுத்தமாக விட்டுருங்க. தோசை சுத்தமாக விட்டுட்டு கேழ்வர்கள் நிறையா சாப்பிடுங்க. 2 வேளை நிறையா தண்ணி 2 லிட்டர் அட்லீஸ்ட் பகல் நேரத்தில் 2 லிட்டர் தண்ணி குடிங்க சரியா. இங்கே மட்டத்தில் வந்து சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க முக்கியமாக கால் பயிற்சின்னு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க.
அதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்களா வந்து வாங்க இங்கே வந்து நீ அதையா குடிச்சிக்கிட்டு கால் பயிற்சி கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க சரியா ஓகே. வேறு ஏதாவது கேள்வி இருக்காமா? ஜென்ரலைஸ்டு கொஷின் பர்சனல் கேள்வி இல்லாமல் ஜென்ரலைஸ்டு கொஷின் ஏதாவது தான் ஓகே. வாழ்க வளமுடன். நீங்கள் எதாவது கேட்கணுமா? நீங்கள் எதாவது கேள்வி கேட்கணுமா? ஒரு மணி நேரமாக வளர்த்தெல்லாம் ஒரு கதை மூலமாக ஒரு அழுத்தத்தோட மன வலிமையை பற்றி சிறப்பான ஒரு நிகழ்வு கொடுத்துருக்காங்க. மன வலிமை எவ்வளவு முக்கியன்றதை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கதையாக இருந்தாலும் நீங்கள் யோகம் என்னென்னா மனிதனாக இருந்தால் மனசு தான் முக்கியம். மனசு எக்காரணமும் நமக்கு தைரியம் பயன்றதாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளால் முடிஞ்சது எதுவுமே அப்படின்னு ஒரு சிறப்பான உறுப்பை நம்ம நடந்து கொடுத்துருக்கேன். அவங்க வாழ்ந்த படம் நம்ம மனவள தலைவர் மாற்றத்தில் எப்பொழுதுமே யாருந்தாலும் அவங்க நம்ம கண்களை மூடி தவநிலைக்கு வந்து வாழ்க்கை வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிறோம். இந்த வகுப்பினை கடந்து கொடுத்த மருத்துவர் கழக திருமணி ஐயா அவர்கள் அவர்களுடைய உடல்நலம் அவருடைய அன்பு குடும்பம் அவருடைய ஆன்மீக மேம்பாடு அவருடைய சமுதாயத்தோடு வாழ்க்கை ஐயா அவர் வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு 2 மணி நேரம் நீங்கள்லாம் இங்கே வந்து இந்த பயிற்சியை கற்று இந்த ஒரு நிகழ்வை கற்றுக்கிட்டு வந்தவங்க உங்களே வாழ்க்கிறோம். இங்கே வந்து அனைத்து அனைத்து தொண்டர்களும் சாப்பிடலாம் சாப்பிடலாம்.